இலக்கியம் மாணவர்களே 12 ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பாட பகுதியில் இயல் 2 கதை இயல் பகுதியில் உள்ள ஒரு புதினத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கல் மரம் என்பது இந்த புதினத்துடைய தலைப்பு. இதன் ஆசிரியர் ஜி துலகவதி. இவங்க ஒரு பெண் அதிகாரி, இருந்தாலும் எழுத்து பணியில் சிறப்பான முறையில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கதையை அவர் எழுதியிருக்காங்க, விருதும் பெற்றிருக்கு. இந்த கதையானது ஒரு கட்டிட தொழிலாளர்களின் அவங்களுடைய நிலைமையை எடுத்து கூறுவதாக இது அமைகிறது. இதில் கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதிலட்சுமி, பிறகு அவருடைய மகன், மகள் காவேரி, வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் ராகினி, இறுதியாக இந்த கட்டிட தொழிலாளர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய வண்ணமாக சுசிலா என்ற கதாபாத்திரமானது சிறப்பான முறையில், ஆழமான முறையில் ஜி திலகவதி அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். கட்டிட தொழிலாளருக்கு வேண்டிய உதவிகள், வேண்டிய பொருள் உதவிகள் போய் சேருவது கிடையாது. அதாவது தனிப்பட்ட முறையில் கட்டிட தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதாவது மொத்தமாக ஒரு குழுக்களாக ஒருத்தவங்க எனது மேஸ்திரி அப்படின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு முதலாளி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனது அடித்தளமாக இருக்கக்கூடிய மக்கள் கூட எனது அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டக்கூடிய நிலைமையில் போய் பார்த்தோம் அப்படின்னானது அங்கே சில கஷ்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். இறப்பு சம்பவமும் நடந்தே தீரும், சில உடலில் பாதிப்பும் ஏற்பட தான் செய்யும். ஆனால் அப்படின் அதுக்குறா வெளியே நம்மளுக்கு வரவே வராது. அந்த கட்டிடம் சிறப்பாக இருக்கா, அவ்வளோதான், அதை மட்டும் எனது பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து இவங்களாம் எப்படி வெளியே வர்றாங்க, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அழகான முறையில் இந்த ஜி திலகவதி அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ கட்டிட தொழிலாளர்கள் அவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யும்போது கீழே விழுந்து அடிபடுது. ஆனால் முதலாளிகள் கூட என்ன பண்ணுறாங்க, அதை கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம், என்னுடைய வேலை என்னது, நீங்கள் சரியாக நிவர்த்தி செய்ய மாட்டுறீங்க, என்னுடைய வேலைகளை முடித்து தர மாட்டுறீங்க, எப்போ பார்த்தாலும் நான் வரும்போதெல்லாம் எனக்கு இதே மாதிரி பிரச்சனை தான் எப்பயும் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, முதலாளி வந்து முதலாளி வர்க்கங்கள் கூறாமே ஒரு கடுமையாக தன்னுடைய வேலையை மட்டும் என்னதை பார்க்குறாங்க. அங்கே ஒரு உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த உயிருக்கு என்ன செய்யணும் அப்படின்ற நிலைமையை அவங்க பார்க்க மாட்டாங்க. இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, முதலாளிகள் அடிக்கவும் செஞ்சுறாங்க. அதை சரி கட்டுவதற்கு அந்த நேரத்தில் இந்த டக்குனு புத்தாடைகளோ இல்லைனது இனிப்பு பலகாரமாக கொடுத்து அதை சரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இது பூராமல் என்னது, அந்த வேலை முடியும் வரைக்கும் தான். முடிஞ்ச பிறகு எனது அடுத்த வேலைக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கட்டட வேலைக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி எனது ஒரு கட்டட வேலையானது முடிந்த பிறகு ஏற்படுகிற நிலைமை பார்த்தோம் அப்படின்னா கட்டிகிட்டு இருக்காங்க பூரானது. முன்னாடி அந்த கட்டுவது அந்த சார கம்புன்னு சொல்லுவாங்க, பூராமே மூங்கில் கம்பு வச்சு எனது கட்டுவாங்க பூராமே. அதனது வேலை முடிஞ்ச பின்னாடி அசிங்கமாக இருக்கும்னு சொல்லி அது பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க, வீட்டு பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க. அப்போ வீட்டுக்கு முன்னாடி அழகு சேர்ப்பது எப்படி, வாழை மரம் மட்டும்தான், அதுவும் எனது ஒரு நாள் தான். அப்பனது அந்த மூங்கில் மரங்கள் எனது நாள் புறாமல் இருந்து அந்த கட்டிடங்கள் எழுவதற்கு உதவி செஞ்சுருக்கு. அதை போல் என்ன பண்ணுறாங்க, தூக்கி பின்னாடி அவங்க போட்டுறாங்க, அதுக்கு மதிப்பு இல்லை. அதுபோல தான் கட்டிட தொழிலாளர்கள் வேலை முடிஞ்சு அவ்வளோதான் தூக்கி அவங்கள போட்டுடுறாங்க. சிந்த மாறு நிலைமைக்கு என்ன தீர்வு அப்படின்றத இந்த சுசிலா அப்படின்ற கதாபாத்திரமானது சரியான முறையில் விளக்குறாங்க. இந்த சுசிலா வந்து அந்த கட்டிட தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் அமைத்து அவங்க வேண்டிய உதவிகள் செய்யணும் அப்படின்னு நினச்சி வந்த ஒரு பெண். யாருமே அவங்க கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க வந்து மக்கள்லாம் தேடி போய் பார்க்குறாங்க. தேடி போய் பார்க்கும்போது எனது அப்போ சுசிலா ஒரு தீர்வு சொல்கிறாங்க, தனித்தனியாக இருந்தால் முடியவே முடியாது, இதற்கு எனது ஒரு சங்கமானது இருந்தால் மட்டும்தான் அந்த சங்கத்தின் மூலமாக முதலாளி வர்க்கத்தை கேள்வி கேட்டு நம்மளுக்கு வேண்டிய பண பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரமானது சொல்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த சங்கத்தில் சேர்ந்து அந்த சங்கம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு வேண்டிய உதவியும் செய்து பயிற்சிகளும் ஏற்படுத்தி தருது. இந்த பயிற்சியில் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ராகினி அவங்க என்ன பண்ணுறாங்க, ராகினி காவேரி என்ன பண்ணுறாங்க, பயிற்சி பெற்று அவங்களது ஒரு கட்டிட தொழிலாளர் செய்யக்கூடிய வேலையை அப்புறம் அவங்களது கற்றுக்கிட்டு வராங்க. அரசாங்கம் பண உதவி செஞ்சு படிக்க வைக்கிது. இந்த மாதிரி சில சம்பவங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் எனது இந்த புதினத்தை அவங்க எழுதியிருக்காங்க. ஒரு சங்கம், சங்கத்தின் மூலமாக யாரும் பேச முடியாது, என் பணம் தரலன்னு பேச முடியாது, வேலை செய்யணும் செய்யலைனது போயிருன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் சங்கம் என்ன பண்ணும், யார் யாரை பார்க்கணுமோ பார்த்து சரியான முறை வேண்டிய உதவிகள் என்ன பண்ணும், வாங்கி அது கண்டிப்பான முறையில் தரும். அப்போ சங்கம் இருந்தால்தான் எனது சிறப்பான முறையில் தன்னுடைய வேலைகள் நிமித்தமாக எந்த குறைகள் வந்தாலும் அதை எனது நிறைகளாக மாற்றித்தரக்கூடிய வண்ணம்
சங்கம் அமையும் அப்படின்றத இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. அழகான ஒரு கதை. அடித்தள மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி மேலே எழுந்து வர்றாங்க அப்படின்றது அழகான முறையில் ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க. மாணவர்களை வாட்சி பாருங்கள், எளிமையான ஒரு கதை தான். வெற்றி நிச்சயம்.